மூணு பேர் நிக்கிறாங்கல்ல அங்க வண்டி நிப்பாட்டு. அண்ணே கோயிலுக்கு வந்துட்டு சாமி கும்பிடா நிக்கிறான், வாங்க உள்ள போவோம். நீ வேணா போய் சாமி கும்பிட்டு வா, ஆனா கோயில் கேமரால முகம் மட்டும் பதியாம பாத்துக்க. ஏன்? ஏன்னா அங்க மேல தெரியுது பார் கோபுர கலசம், அதத்தான் இன்னைக்கு ராத்திரி திருட போறோம். அதுக்கு தான் அந்த மூணு பேர் வந்திருக்காங்க. ஒரு 1 லட்சம் ரூபாய் கொடுத்து விடுங்க. போட்டோ கொடுப்பா, போட்டோ எடுக்கணும். இந்தா பத்திரமா வச்சுக்க. அரே இந்தா நே, இதை எடுத்தும் போய் ஊரு தெரியாம நசுக்கி எடைக்கு எடை போட்டுரு போ. சரிண்ணே. டே டே டே, லூசாடா நீ, எதுக்கு அதை திருடணும், 1 லட்சம் ரூபாய் கொடுத்து வாங்கணும், எடைக்கு எடை போடவா? வருடங்கள் பழமை வாய்ந்த கோவில் கலசம் கொள்ளையடிக்கப்பட்டது. பொதுமக்கள் அதிர்ச்சி. ஒரு பொய் சொல்றோம்னா அதுல உண்மையும் கலந்திருக்கணும், அதுக்கு தான் இதெல்லாம். இதை ஒரு 100 கோடி ரூபாய் கொடுத்து அசால்ட்டை வாங்க தயாராக இருக்க ஒரு பார்ட்டியை பிடிக்கணும். எப்படி? இவங்க ரெண்டு பேரையும் வெளியே அனுப்பிச்சு மதுரை பூரா சுற்றி பார்த்துட்டு அங்கே யாருக்கு அதிகமாக போஸ்டர் விட்டுருக்காங்கன்னு பார்த்துட்டு வர சொல்லுங்கள். அவன் தான் நம்ம பார்ட்டி. I strongly condemn child labor. இந்த மாதிரி யார் தப்பு செஞ்சாலும் கேஸ் போட்டு கோர்ட்டு கிழப்போம். நான் கூட உமா கேஸ் போடல தெரியுமா? இது கூட சைல்ட் லேபர் தான். சைல்டா? நீயா? உனக்கு டைப்பர் மாத்தி 20 வருஷம் ஆச்சு தெரியும்ல. அம்மா சரி, நேத்து நீ எங்க போறேன்னு சொல்லிட்டு போன? உன் அக்கா வீட்டுக்கு தான்.